வாட்ஸ்அப் ஆன்லைன் அண்ட் லாஸ்ட் சீனை ஒரே ஒரு சிங்கிள் பர்சனுக்கு மட்டும், இல்லை ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும், இல்லை உங்கள் வாட்ஸ்அப் காண்டாக்டில் உள்ள டோட்டல் நபர்களுக்கு எப்படி ஹைட் செய்ய முடியும், அதாவது மறைக்க முடியும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்முடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ப்ரைவசியில் ஒரு சில ஸ்டெப்ஸை ஃபாலோ செய்து சிம்பிளாக இந்த செட்டிங்ஸை அப்ளை செய்ய முடியும். ஸோ தெரிஞ்சுக்கிறதாக இருந்தால் 2 நிமிட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ கிளிக் போடுங்க. நம்ம சேனலில் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ மிஸ் ஆகாமல் கிடைக்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் இந்த ஆப்ஷனை எனபிள் செய்யுங்க. ஓகே, இனி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் மொபைல் ஃபோனில் வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை ஓப்பன் செய்யலாம். நெக்ஸ்ட் இந்த வாட்ஸ்அப் ஹோம் பேஜில் டாப் ரைட் டாப் கார்னரில் ஒரு 3 டாட்ஸ் வந்து பாருங்கள். ஒன் டைம் கிளிக் செய்து கடைசி ஆப்ஷன் செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட் இந்த செட்டிங்ஸ் பேஜில் செகண்ட் ஆப்ஷன் ப்ரைவசி இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட் இந்த ப்ரைவசி பேஜில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைன் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜில் ஹூ கேன் சி வென் ஐ ஆம் ஆன்லைனில் செகண்ட் ஆப்ஷன் சேம் அஸ் லாஸ்ட் சீனை செலக்டடாக வைத்து ஹூ கேன் சி மை லாஸ்ட் சீனில் 3rd ஆப்ஷன் மை காண்டாக்ட் எக்ஸ்பர்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். இந்த பேஜில் நம்முடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் எல்லாமே ஷோ ஆகும். உங்களுடைய ஆன்லைன் அண்ட் லாஸ்ட் சீனை ஒரே ஒரு சிங்கிள் பர்சனுக்கு மட்டும் ஹைட் செய்கிறதாக இருந்தால் அந்த சிங்கிள் பர்சனை செலக்ட் செய்து இந்த டிக் ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். அது மாதிரி குறிப்பிட்ட நபர்களுக்கும் சேம் ப்ராசஸ் தான். இல்லை உங்களுடைய வாட்ஸ்அப் காண்டாக்டில் உள்ள எல்லாருக்கும் உங்களுடைய ஆன்லைன் அண்ட் லாஸ்ட் சீனை ஹைட் செய்கிறதாக இருந்தால் டாப் ரைட் டாப் கார்னரில் ஒரு 3 லைன்ஸ் வந்து பாருங்கள். ஒன் டைம் கிளிக் செய்யும் போது டோட்டல் காண்டாக்டும் செலக்ட் ஆகும். தென் ஃபைனலி இந்த டிக் ஆப்ஷனை கிளிக் செய்தால் மட்டும் போதும். ஃபைனலாக ஒரே ஒரு செட்டிங்ஸை கூட பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ். உங்கள் வாட்ஸ்அப் காண்டாக்டில் உள்ளவங்களும் சரி, இல்லை வெளிநபர்கள், அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுடைய மொபைல் ஃபோன்லேருந்து ஒரு நபருக்கு நீங்கள் கால் செய்கிறீங்க, பட் உங்களுடைய அந்த மொபைல் நம்பரை அவங்க மொபைல் ஃபோனில் சேவ் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஆன்லைன் அண்ட் லாஸ்ட் சீனை பார்க்கக்கூடாதுன்னா இந்த 4th ஆப்ஷன் நோபடி இந்த ஆப்ஷனை செலக்டடாக வைக்கலாம். இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப் காண்டாக்டில் உள்ளவங்களும் சரி, வெளிநபர்களும் சரி, யாருமே உங்களுடைய வாட்ஸ்அப் ஆன்லைன் ஸ்டேட்டஸ் அண்ட் லாஸ்ட் சீனை பார்க்க முடியாது. இந்த வீடியோ என்னுடைய நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடித்திருந்தால் லைக் போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.